அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன். பத்மஸ்ரீ நானம்மாள் அவர்களுடைய 4வது பையன். இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை நான் இன்றைக்கி பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலந்தர் பந்தா அப்படின்னு பேர். ஸோ நம்ம யோகாவில் பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆசனங்கள் மூலிமா நோயை சரி பண்ணலாம், நேச்சுரோபதி மூலமாக சரி பண்ணலாம், பாட்டி வைத்தியத்தின் மூலிமா சரி பண்ணலாம். இந்த ஆசனங்கள்லையே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. முத்திரைகள், சில முத்திரைகள் பண்ணும்போது நமக்கு வந்து எலும்புகள் பலப்படும். அதே மாதிரி முத்திரைகள் மூலிமா நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான முத்திரைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துக்க போகிறது இந்த ஜலந்தர் பந்தா அப்படின்னா, பந்தா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூச்சை இழுத்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஒவ்வொரு பாட்டுக்கு நம்ம வந்து அடக்கிறதான், இதுதான் ஜலந்தர் பந்தான்னு பேருங்க. இல்லை பந்தங்கள் நிறைய இருக்குது. உட்டியான பந்தா அப்படின்னா வயிற்ற உள்ள இழுத்து பிடிக்கிறது, அதுக்கு பயிற்சி கொடுக்கறது. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூலபந்தம் அப்படின்னா அது வந்து சில பயிற்சிகள் கொடுக்கறது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான பந்தம் ஜலந்தர் பந்தம். இது ஒவ்வொரு பந்தங்களும் சரி, ஒவ்வொரு முத்திரைகளும் சரி, ஒவ்வொரு ஆசனங்களும் சரி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ் எப்படி வந்து லிவர், பேங்க்ரியாஸ், தைராய்டு, பிட்யூட்ரி, இது மாதிரி சுரபிகளை ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் போய் யோகா வாக்கிங் போகிறீங்கன்னா என்னது, ஜென்ரலாக பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஆனால் யோகா பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசனமும் ஒரு சுரபியை ஒழுங்குபடுத்தும். அந்த மாதிரி இந்த ஜலந்தர் பந்தா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தைராய்டு சுரபியை சரி பண்ணும். அது ஹைப்பர் தைராய்டாக இருக்கலாம், ஹைப்போ தைராய்டாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி தான் ஜலந்தர் பந்தா. ரொம்ப சிம்பிளானது, பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் உடம்பு ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அல்லது வந்து இப்போ தான் டெலிவரி ஆகியிருக்கும், அவங்களாம் வந்து கஷ்டமான ஆசனங்களை பண்ண முடியாது. அதற்காகவே வந்து சிம்பிளான பந்தங்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது நிறைய பேருக்கு, பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு டிஸ்டர்ப் ஆகிறதுனால தான் ஒபிசிட்டி வர்றது. ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் டிஸ்டர்பு, இரெகுலர் பீரியட்ஸு, சிஸ்ட்டு, ஃபைப்ராய்டு, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரணும். ஒரு வருஷத்தில் 13 பீரியட்ஸ் வரும். அதான் வந்து நிலா, அதான் அம்மா பௌர்ணமி வருது இல்லைங்களா, அதுக்கு தான் சொல்லணும். பெண்களை நிலாவுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்கன்னா அது காரணம் அது. ஆண் அப்படின்னா அது சூரியன், பெண் அப்படின்னா சந்திரன். சரி, அது விட்டுடலாம். இப்போ நான் சொல்ல வந்தது ஜலந்தர் பந்தா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு முன்னாடி, இது ஜலந்தர் பந்தா மெயினாக தைராய்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் தைராய்டு சுரபியை அற்புதமாக வேலை செய்ய வைக்கும். இந்த பந்தங்கள் அப்படிங்கிறத லாக்குன்னு அர்த்தங்க. ஒரு 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 அந்த 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 பார்ட்டுக்கு அங்கே ஏரை கொண்டு போய் உள்ளே லாக் பண்ணிடுறோம். அப்போ அந்த காற்று அங்கே சிறந்த வேலை செய்யும். எப்படி ஒரு டயருக்குள்ளே காற்று அடைச்சிட்டோம்னா அதனால 10 டன் வெயிட் வச்சா கூட தாங்குது. அந்த மாதிரி தான் இது ஒரு அற்புதமான விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொரோனாவே பிரச்சனை வருது. என்ன சொல்கிறாங்க, உடம்பில் ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகுது, அவங்களுக்கு சீக்கிரம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி நோய் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆக்சிஜன் லெவல் நல்லா இருந்தாலே பெரும்பாலும் நோய் வராது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜி தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறதுல மிக முக்கியமான இது வந்து தைராய்டு சுரப்பி தான். எலும்புகளை பலப்படுத்துறது நிறைய நன்மை இருக்குது தைராய்டு. நான் அது சொல்ல விரும்பல, பந்தா அந்த பந்தா எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக நான் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் அதில் வந்து மூச்சை வந்து அடக்கணும், ஏரை வந்து உள்ளே ஸ்லோ லாக் பண்ணிக்கணும். ஆனால் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்ல வர்றேன், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்லாம் இப்போ அந்த பந்தங்களை பண்ணி பாமிச்சிடறேன். உள்ள கைகளை சின்முதலில் வைக்கணும். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மூச்சை வந்து முடிஞ்சால் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எழுங்க. பொதுவாக நல்லா யோகா பழகினவங்க 5 லிட்டர் காற்றை உள்ளே இழுக்கணும். நல்லா கவனிங்க, மூச்சு இழுத்துக்கணும், இழுத்து ஏர் லாக் பண்ணிவிட்டு மூச்சை கொஞ்சம் கூட விடக்கூடாது. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து வந்து என்ன ஆகணும், இந்த சின் ஒரு 5 செகண்டு மூச்சை விடாமல் அப்படியே அடக்கிக்கணும், உள்ளே அடக்கி வச்சுக்கணும். மெதுவாக மேலே வந்து அப்புறம்தான் மூச்சை விடணும். அப்போ இந்த மூச்சை அடக்கும்போது என்ன நடக்குதுன்னா அந்த பாட்டு நல்லா வேலை செய்யும். இது ஒரு டெக்னிக். ஸோ இப்போ இது எப்படி அடக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே
ஒரு நீங்கள் இப்போ 5 செகண்ட் முதல்ல ஒரு வாரம் 5 செகண்ட் மட்டும் அடக்கணும், மூச்சு இழுக்கணும், கழுத்தை சாய்க்கணும், 5 செகண்ட் அடக்கணும், இப்படியே இருக்கணும், மூச்சு அடக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது 5 செகண்ட். 2வது வாரத்தில் என்ன பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 10 செகண்ட் அடக்கலாம். 3வது வாரத்தில் 15 செகண்ட், 20 செகண்ட், ஒவ்வொரு வாரமும் 5 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 40 செகண்ட் வரைக்கும் மூச்சை அடக்கலாம். அந்த ஹோல்டு பண்ணுறதா, லாக் பண்ணுறது தான் அப்போ அந்த பந்தத்து, அந்த அந்த ஜலந்தர் பந்தத்தினுடைய பெனிஃபிட் அபரிதமாக உங்களுக்கு டெவலப் ஆகும். தைராய்டு சுரபி நல்லா வேலை செஞ்சாலே நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படின்னா மூச்சை உள்ளே அடக்கிறோம், அதே மாதிரி சுத்தமாக மூச்சை விட்டுட்டும் உள்ளே போய் அடக்கலாம். பாருங்கள், மூச்சை சுத்தமாக விட்டுறணும், நுரையீரல் எம்டியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மூச்சை ஒரு 2 தடவை கூட இழுத்து விட்டுக்கலாம். அப்படி இழுத்து விட்டுட்டு மூச்சை சுத்தமாக வெளியிட்டுறணும். சுத்தமாக வெளியிட்டு வெளியிட்டு போயிட்டு முடிஞ்ச வயிறு சுருங்கிடணும். சுத்தமாக வெளியிட்டுட்டு ஒரு சொட்டு கூட நுரையீரலில் மூச்சு இருக்கக்கூடாது, அப்படியே கீழே போயிடணும். அஞ்சு செகண்ட் இருந்துட்டு மெதுவாக மேலே வரலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றில் மூச்சை இழுத்து அடக்க சொன்னேன், ஒன்றில் சுத்தமாக வீட்டை நுரையில் காலி பண்ணிட்டு அடக்க சொன்னேன். இது 5 செகண்ட். இந்த மாதிரி 5 டைம் பண்ணணும். உள்ளே இழுத்து வைக்கணும். திருமூலர் சொல்லுவார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. இந்த காற்றை வந்து ஹோல்டு பண்ணி பழகணும். அப்போ நம்ம மனசுக்கும் சரிங்களா, ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு அப்படிம்பாங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்க எல்லாம் சுரபிகள் கெட்டு போகிற காரணமே அதுதான். ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற இந்த மூலபந்தம் எல்லா உடியான பந்தம் இதெல்லாம் மற்ற வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொன்னது வந்து ஜலந்தர் பந்தா தைராய்டு சிறப்பாக வேலை செய்விக்கும். இப்போ இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிற பெண்கள் உண்மையை சொல்ல போனால் இன்னொன்றுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணுறது ஓகேங்க, நீங்கள் ஒரு ஆசிரியரோட துணையோடு தான் பண்ணணும். கொஞ்சம் சிம்பிளாக 5 செகண்ட் நடக்குதா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது நீ கண்டிப்பாக ஓசோன் யோகா இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை உணவுகள் இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஆசனங்கள்னு பார்க்கும்போது நான் சொல்லிட்டேன், அதாவது உஷ்ட ஆசனம் பண்ணலாம், சர்வாங்காசனம் பண்ணலாம், ஹலாசனம் அம்மாவோட ஸ்பெஷல் ஹலாசனம் பண்ணலாம், சக்கராசனம் பண்ணலாம், மச்சாசனம் பண்ணலாம். இதெல்லாம் தைராய்டை இன்டர்லாக் பண்ணும், ரிலீஸ் பண்ணும், அதுதான் அந்த ஆசனங்கள். ஸோ ஆசனங்கள் மூலியமாகவும் பண்ணலாம், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பந்தங்கள் மூலியமாகவும் பண்ணலாம். உணவு முறைகளெல்லாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒருவரின் உணவு இன்னொருவருக்கும் விஷம்ங்கிறாங்க, அதனால் உணவு முறைகள் மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.